வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து பொய்களை பரப்பி நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி முயற்சி. உத்தரப்பிரதேச ஆசம்கர் மாவட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். போலீஸ் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. போதைப் பொருட்களுக்கு எதிராக தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை. போதைப் பொருளை தடுக்க தமிழ்நாடு அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு. தமிழ்நாடு அரசு சரியான நடவடிக்கை எடுப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவும் கருத்து. நான் நேர்மையற்றவன் எனில் என்னை தூக்கிலிடுங்கள். எனது நாட்டில் செல்வத்தை உருவாக்குபவர்களை நான் மதிப்பேன். சில தொழிலதிபர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு பிரதமர் மோடி பதில். தனியார் பட்டாசாலையில் சிக்கி உயிரிழந்த ராஜமாணிக்கம் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கவும் அரசு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. சீதை பிறந்த இடத்தில் பிரம்மாண்ட கோயில் கட்டுவோம். பீகார் மாநிலம் சீதாமரி மாவட்டத்தில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு கூட்டங்களில் ஆன்லைன் வாயிலாக பங்கேற்க வைப்பதா தமிழக அரசு முடிவு எடுத்தது கண்டிக்கத்தக்கது. அதிகாரிகள் நேரில்தான் பங்கேற்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஆலோசனை. காவிரி நீர் தொடர்பான கூட்டங்களில் அதிகாரிகள் ஆன்லைனில் மட்டுமே பங்கேற்க உத்தரவிடவில்லை என தமிழக அரசு பதில். தமிழ்நாட்டில் அபராதம் கட்டும் அளவுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் குறைபாடு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். மருத்துவக் கல்லூரிகளை பராமரிக்க கூட முடியாத அளவுக்கு திமுக அரசு விளங்கிக் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு. தரம் தாழ்ந்த நச்சு கருத்துக்களை பேச பேச பிரதமர் மோடியின் தோல்வி உறுதி. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை அறிக்கை. 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பிரதமர் மோடி ஆட்சி அகற்றப்பட்டு இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமைவது உறுதி என நம்பிக்கை. எல்லா ஜிஎஸ்டி வழக்குகளிலும் கைது நடவடிக்கை தேவையற்றது. குற்றம் தொடர்பாக நம்பகமான ஆதாரம் இருந்தால் மட்டுமே கைது செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தீண்டாமையை நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது. உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஒரு மனிதன் சக மனிதனிடம் பாகுபாடு பார்ப்பது ஏற்புடையது அல்ல. திருவிழா கொண்டாடுவதில் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கருத்து. எந்த ஒரு பெண்ணுக்கு எங்கு கொடுமை நடந்தால் நாங்கள் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நிற்போம். பொதுச் செயலாளர் பிரியங்கா தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரெபலேலியில் நடந்த தேர்தல் பேரணியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா பேச்சு. இந்திய செய்தித்தாள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் நரேஷ் மோகன் உடல்நலக் குறைவால் டெல்லியில் காலமானார். மறைவுக்கு இந்திய செய்தித்தாள் சங்க தலைவர் ராகேஷ் சர்மா உள்பட பலர் இரங்கல். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. உச்சநீதிமன்ற விசாரணையை இன்று நடத்த வேண்டும் என்ற செந்தில் பாலாஜி தரப்பு வாதம் நிராகரிப்பு. கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்று முழு பரிந்துரை. டெல்லியில் நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்று குழுவின்
96வது கூட்டத்தில் கர்நாடக சார்பில் அதிகாரிகள் அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இல்லை என்றதால் நடவடிக்கை. குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்திற்குரிய பருப்பு பாமாயில் கிடைப்பது உறுதி. ரூபாய் 418.55 கோடி மதிப்பீட்டில் பருப்பு பாமாயில் கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி மீது விரைவில் குற்றப்பத்திரிகை, உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல். பாதுகாப்பு படையினர் மற்றும் காஷ்மீர் போலீசார் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டை, ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் 4 பேர் சுட்டுக்கொலை. காஷ்மீரில் குப்வாரா மற்றும் பாரமுல்லா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு புலப்படுத்த. சென்னையில் ரூபாய் 22 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல், 4 வெளிநாட்டவர் உட்பட 5 பேரை கைது செய்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை. கொடைக்கானலில் இன்று மலர் கண்காட்சி துவக்கம், மலர் கண்காட்சி முன்னேற்பாடுகள் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி நேரில் ஆய்வு. சுற்றுலா பயணிகளுக்கு குடிநீர் கழிவறை வசதிகளை உரிய முறையில் ஏற்படுத்தி தர வேண்டும். மலர் கண்காட்சி நடக்கும் 10 நாட்களும் சுற்றுலா பயணிகள் தங்கு தடையின்றி கண்டுகளிக்க ஏற்பாடுகள். புதிய செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி பூமியின் துருவங்களை ஆய்வு செய்ய நாசா திட்டம். உலகின் கடல் நீர் மட்டம் உயர்வு, வானிலை மாற்றம் மற்றும் பனிக்கட்டிகள் உருகுதல் எத்தகைய விளைவுகளை அளிக்கும் என கணிக்கை முடிவு. புனேயில் சரிந்து விழுந்த விளம்பர பலகை, வாகனம் நிறுத்தும் இடத்தில் ஆட்கள் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தூதரகங்களை வெடிக்குண்டு வைத்து தகர்க்க சதி திட்டம் தீட்டிய வழக்கு, ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவாக இருந்த பயங்கரவாதி கைது, NIA அதிகாரிகள் நடவடிக்கை. மும்பையில் விளம்பர பலகை சரிந்து விழுந்த விபத்தில் விளம்பர நிறுவன உரிமையாளர் பவேஷ் பிகெண்டோவை போலீசார் கைது, விளம்பர பலகை வைப்பதற்கு மாநகராட்சியிடம் அனுமதி பெறவில்லை என அதிர்ச்சி தகவல். உக்ரைன் மீதான போருக்கு விரைவில் அரசியல் ரீதியில் தீர்வு ஏற்படும், தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் சீனா செய்யும், இருதரப்பு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. இந்தியா மியான்மர் எல்லையில் வேலி அமைக்க எதிர்ப்பு, மத்திய அரசின் முடிவை எதிர்த்து மிசோரம் மாநிலத்தில் நடந்த போராட்டம், பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் மூடல். இந்தியா நிலவில் தரையிறங்கி சாதனை படைக்கும் போது கராச்சியில் குழந்தைகள் சாக்கடையில் விழுந்து உயிரிழக்கும் அவலம், பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் முட்டாகிதா குவாமி இயக்கம் என்ற கட்சித் தலைவர் சையத் முஸ்தபா கமல் பேச்சு. இந்தோனேஷியால் விமானத்திலிருந்து தவறி விழுந்த ஊழியர், படிக்கட்டுகள் நகர்த்தப்பட்டதை கவனிக்காமல் வெளியேற முயன்றதால் விபரீதம். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு, திண்டுக்கல் ராமநாதபுரம் கள்ளக்குறிச்சி நெல்லை தென்காசி தேனி குமரி மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை திருவள்ளூர் கிருஷ்ணகிரி மதுரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நடிகையும் விருதுநகர் பாஜக வேட்பாளருமான ராதிகா குறித்து சர்ச்சை பேச்சு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது புகார், மீண்டும் விமர்சிக்கப்படும் திமுகவால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சை.
என்னுடைய வழியில் தெளிவாக சென்று கொண்டிருக்கிறேன். வீடியோ வெளியிட்டு இளையராஜா 35 நாட்களில் ஒரு சிம்போனியை எழுதி முடித்து விட்டதாகவும் தகவல். எல்லோருக்கும் வணக்கம். நான் தினமும் கேள்விப்படுறேன், என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செய்தியை வந்து வேண்டியவர்கள் வந்து சொல்லுவாங்க. நான் இதில் எல்லாம் கவனம் செலுத்துறதில்லை, ஏன்னா மற்றவங்களை கவனிக்கிறது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலையை கவனிக்கிறது என்னுடைய வேலை. நான் என் வழியில் ரொம்ப கிளீனாக சுத்தமாக போயிட்டுருக்கேன். நீங்கள் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்திலே கடந்த ஒரு மாதத்தில் ஒரு சிம்பனியை எழுதி முடித்து விட்டேன். இங்கே ஃபிலிம் சாங்ஸையும் எடுத்துகிட்டு இடையில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் விழாக்களுக்கும் சென்று தலையை காட்டிவிட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிம்பனியை 35 நாட்களில் முழுவதுமாக 4 மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனியை, சிம்பனினா என்னவோ அது, அதை எழுதி முடித்து விட்டேன் என்ற சந்தோஷமான செய்தியை, எனக்கு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஃபிலிம் மியூசிக்கு வேறு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேறு, இதெல்லாம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது சிம்பனி கிடையாது. அதனால் அது ஒரு பியூர் சிம்பனியாக எழுதி முடித்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு, ரசிகர்களுக்கு, என்னுடைய ரசிகர்களுக்கு உற்சாகமான இந்த செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. நேற்று இல்லை நாளை இல்லை இவர்தான் எப்பவும் ராஜா. இசைஞான இளையராஜாவை புகழாரம் சூட்டிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. விஜயகாந்த் ஒரு மதுரை வீரன், அவர் இல்லை என்பதை இன்னும் ஏத்துக்க முடியல. நடிகர் ரஜினிகாந்த் உருக்கம். என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்காங்க. அது நமக்கு எல்லாம் ரொம்பவும் மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் 24 புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை வந்து பதிவிட்டிருக்காங்க. அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது. விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது இன்னும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஒரு டக்கன் தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டார். இனிமேல் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கவே முடியாது. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு மதுரையில் பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவர் நாமும் வாழ்க. மம்முட்டி கமல் விஜய்க்கு எதிரான அரசியல் இங்கு வேலைக்கு ஆகாது. மலையாள திரையுலகில் வெடித்த சர்ச்சை விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் இடதுசாரிகள் தற்போது மம்முட்டிக்கு ஆதரவு. கேன்சர் திரைப்பட விழாவில் நடிகை ஐஸ்வர்யா பங்கேற்பு. கையில் கட்டு போட்டு வந்து செவப்பு கம்பளத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல். ஹிப்ஹாப் ஆதித் நடித்துள்ள பிடி சார் படத்தில் ட்ரெய்லர் வெளியீடு. திரைப்படம் 24 தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய டேபிள் டென்னிஸ் அணி அறிவிப்பு. இந்திய ஆண்கள் அணியில் ஏ சரத் கமல், கர்மீத் தேசா, மாணவன் தாக்கர் ஆகியோரும், இந்திய பெண்கள் அணியில் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அகுலா, அர்ச்சனா காமத் ஆகியோரும் இடம். பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு சென்னை அணிகள் பல பரீட்சை. பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டிக்கு பவுலிங் பயிற்சி செய்த தோனி. இணையத்தில் வைரல் வீடியோ. கோவில்பட்டி அருகே கோவில் திருவிழாவில் முள் படுக்கையில் படுத்து அருள் வாக்கு கூறிய பூசாரி.
மேலதாளம் முழங்க பூசாரி ஜெயபாலை பக்தர்கள் முள் படுக்கைக்கு அழைப்பு. முள் படுக்கையில் ஏறி அமர்ந்தும் படுத்தும் அருள் வந்து ஆடியபடி பக்தர்களுக்கு அருள் வாக்கு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.